அதிர்ஷ்டம் வீடு தேடி வரணும்னா இப்படி செய்தால் கண்டிப்பாக வீடு தேடி வரும். ரெண்டு விஷயந்தான் எளிமையான விஷயம், பெரிய செலவில்லாதது, கஷ்டம் இல்லாதது. ஏன்னா நிறைய பேர் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, என்னென்னவோ முட்டுறாங்க, மோதுறாங்க, ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியல மனுஷனால். அப்படி ஒரு வேளை சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து நமக்கு ஏதாவது செலவுகள் அதிகமாகி போது செலவும் பண்ணிடுறோம். இப்போ ஒரு 2 ரூபா எடுத்து வைப்போம்னா அது நிறைய பேரால் முடியல. ஒரு நம்ம உழைப்பில் ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு இருந்தால் நல்லது. அப்போது நமக்கு இந்த அதிர்ஷ்டம் வீடு தேடி வரணும். எப்படியாவது என்ன பண்ணலாம் பேருக்கு, ஒவ்வொரு மாதமும் செய்துக்கிட்டே வரணும். குறைஞ்சது 9 மாதம் 7 மாதம் 9 மாதம் செய்யணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அனுகூலத்தை கொடுக்கும். நமக்கு வீடு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதிர்ஷ்டம் வீடு தேடி வர, டைட்டில் இதுதான், அதிர்ஷ்டம் வீடு தேடி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, என்னென்னவோ முட்டுறாங்க, மோதுறாங்க, ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியல மனுஷனால். அப்படி ஒரு வேளை சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து நமக்கு ஏதாவது செலவுகள் அதிகமாகி போது செலவும் பண்ணிடுறோம். இப்போ ஒரு 2 ரூபா எடுத்து வைப்போம்னா அது நிறைய பேரால் முடியல, ஒரு சில ஆட்களால் தான் முடியுது. அப்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும். உழைப்பு, நம்ம உழைக்கணும், அதுக்காக அதிர்ஷ்டத்தை நம்பி வாழக்கூடாது. உழைப்பு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த லாட்டரி டிக்கெட்டு அந்த நம்பர் கிம்பர் என்னென்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டெலாம் கூட கேட்பாங்க, அந்த மாதிரி நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பர் வழியாக அதிர்ஷ்டம் அடிக்கும், அது லாட்டரி அடிக்கும் எனக்கு சொல்லுங்கன்ட்டு. அதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை, ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம உழைப்பில் ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு இருந்தால் நல்லது. அப்போது நமக்கு இந்த அதிர்ஷ்டம் வீடு தேடி வரணும். எப்படியாவது என்ன பண்ணலாம். இதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. பரணி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வரும், நீங்கள் கேலண்டரில் பாருங்கள், மாதத்தில் 1 நாள் அது வரும். இன்றைக்கி பரணி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நம்ம கேலண்டரில் பார்த்துக்கினே வந்தீங்கன்னா, நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா அதில் வரும் பரணி நட்சத்திரம். இல்லை நெட்லெல்லாம் போட்டாலும் கிடச்சிரும். அது அந்த தேதி எப்போ வருதுன்னு முன்கூட்டியே நீங்கள் பார்த்து வச்சிங்க. ஒரு வாரம் முன்னாடியே இந்த மாதம் பரணி நட்சத்திரம் எப்போ அப்படின்னு பார்த்து வச்சிங்க. பார்த்துட்டு 2 விஷயம் செய்யணும். அதில் ஒன்று, நமக்கு வந்து வீட்டில் பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு வீட்டில் செய்த சாப்பாடு, வெஜிடேரியனாக இருக்கணும், வீட்டில் கையால் செய்த சாதத்தை 3 பேருக்கு தர்மமாக கொடுக்கணும். அதாவது பார்சல் மாதிரி பண்ணி, இல்லை யாருக்காவது சாப்பாடு போடலாம், இல்லை பொட்டலங்கமாக கட்டியும் கொண்டு போய் நம்ம யாருக்கானது கொடுக்கலாம். பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யணும் 3 பேருக்கு. நம்ம வீட்டில் செஞ்ச சாதம் கடையிலேருந்து வாங்கி கொடுக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் செய்கிற பழக்கமே இல்லை. இப்போ இது ஆண்கள் இருக்காங்க, நம்ம வீட்டிலலாம் செய்யலைங்க, நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன், நான் நம்மளே ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம் அப்படின்னா ஓகே, அப்போ அவங்க வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்துக்கலாம். சாப்பாடாக யாரையாவது கூப்பிட்டும் கொடுக்கலாம், இல்லைனா பொட்டலம் கட்டி கொண்டு போயும் கொடுக்கலாம். ஆனால் சமையல் பண்ணக்கூடிய வீடு, இது நம்ம சமையல் பண்ணுவோம் நம்ம வீட்டில் அப்படின்னா, அவங்க கையால் வீட்டில் எதுனாலும் இதுதான் சமைக்கணும் அதுதான் சமைக்கணுன்றலாம் கிடையாது. எதை நாம் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறோமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். கொடுக்கணுன்றதுனால ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. நம்ம என்னவோ வச்சுக்கோமோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது பரணி நட்சத்திரம் அன்னைக்கு இதை செய்யணும். 3 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் செய்துக்கிட்டே வரணும். குறைஞ்சது 9 மாதம் 7 மாதம் 9 மாதம் செய்யணும். சா, இது மட்டும் நமக்கு இது இல்லை, இதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு பரிகாரம் இருக்குது. இதோடு சேர்ந்தது ரெண்டும் சேர்ந்தான் செய்யணும். அதாவது தேவதாருன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், தேவதாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஒரு சின்ன சக்கை சக்கையாக இருக்கும். அது அதிமதுரம்னு ஒரு பொருள் இருக்கும், அதுவும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அந்த குச்சி குச்சி அப்படி கட்ட விரல் குச்சி மாதிரி இருக்கும். அது அதுக்கு பேர் அதிமதுரம், இதுக்கு பேர் தேவதாரு. தேவதாரு சக்கச்சக்கையாக இருக்கும். என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கின்னு வந்து அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் எதாவது கத்தியில் கத்தியில் ஏதோ உங்கள் சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அதை கொஞ்சம் பிட்டு பிட்டாக உடச்சிக்கணும். அதை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. அது குச்சி மாதிரி வரும், அதை 2 ஆக்கி அதை 4 ஆக்கி அதை இப்படி பிசர் பிசராக ஆக்கி வச்சுங்க. அந்த சக்கையும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உடச்சி தூள் தூளாக வச்சுக்கோங்க. அப்படி ஒன்று ரெண்டுமாக இருக்கணும் அது பீஸ் உங்களுக்கு. அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் நீங்கள் இந்த சாமி கும்பிடும் போது கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த தூபக்கால் தீபக்கால்லாம் சொல்லுவாங்க, அதில் அப்படி வச்சு அதுக்கு ஒரு தூளை எடுத்து, தூள்னா தூளை ஆக்காதீங்க, சும்மா ஒன்று ரெண்டுமாக இருக்கணும் அது. உதாரணத்துக்கு ஒரு புளியங்கொட்டை சைஸு, புளியங்கொட்டை சைஸுக்கு 2 பீஸையுமே அப்படி உடச்சி வச்சுக்கணும். அது
அதை கொஞ்சம் வச்சுட்டு அதில் கற்பூரம் சாமிக்கு கற்பூரம் காட்டும் போது அந்த அந்த கிண்ணத்தில் இந்த மாதிரி போட்டு அதில் கற்பூரம் ஏற்றி காட்டுங்க. சாமி காட்டும் போது அந்த மாதிரி ஹால் பூரா காட்டலாம். அது மாதிரி சாம்பிராணி போடும்போதும் சரி, அந்த நெருப்பில் இதை போட்டு சாம்பிராணியும் போடலாம். இது மாதிரி நீங்கள் வீட்டுக்கு பண்ணிட்டு வாங்க. மூணு பரணி நட்சத்திரம் தண்ணிக்கு ஒரு மூணு பேருக்கு நீங்கள் இது கொடுங்க, சாதம் கொடுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அனுகூலத்தை கொடுக்கும். நமக்கு வீடு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஒரு வாட்டி செஞ்சுட்டு நம்ம கதவை திறந்து உட்காந்துருக்கூடாது, அதிர்ஷ்டம் வருதா அதிர்ஷ்டம் வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். இது இன்னொன்று, இது மிக புண்ணியமான பரிகாரம். இது எளிமையானது மட்டும் இல்லை, புண்ணியமான பரிகாரம். இது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கமாக கூட மாற்றிக்கலாம். நம்ம நமக்கு கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும், அது ஒரு பக்கம். இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் நம்ம தர்மம் செய்கிற மாதிரி ஆகுது பாருங்கள், அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தானே. கர்ணன் அளவுக்கு போக முடியலனாலும், கர்ணனே வந்து சாப்பாடு, அதாவது நிறைய உதவிகள், லட்சம் கோடி அளவுக்கு கர்ண பகவான் கர்ணன் வந்து தர்மம் பண்ணினதாக சொல்கிறாங்க. ஆனால் சாப்பாடு போட்டதாக குறிப்புகள் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. அதெல்லாம் தாண்டி நாம் சாப்பாடு போட்டாலும் நல்லது, ஆனால் நாம் போடுறது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வரணும்னா இப்படி செய்தால் கண்டிப்பாக வீடு தேடி வரும். ரெண்டு விஷயந்தான், எளிமையான விஷயம், பெரிய செலவில்லாதது, கஷ்டம் இல்லாதது. இப்போ வந்து பரணி நட்சத்திரம்னா காலையில் போடணுமா மத்தியானம் போடணுமா நைட்டு போடணுமாலாம் கணக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு தேவையோ போட்டுக்கலாம், அது உங்களுடைய சௌகரியம். அதை என்றைக்குன்னா எப்போ, காலையிலையோ மத்தியானமோ நைட்டோ செய்யலாம். இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது, பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணுறது விசேஷம். இன்னொன்று, ஜென்ம நட்சத்திரம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய நட்சத்திரம் இப்போ ரேவதி நட்சத்திரம்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு, அன்னைக்கு செய்யினாலும் செய்துக்கலாம், பரணி நட்சத்திரத்தை விட்டுடலாம். உங்கள் நட்சத்திரம், அதாவது ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கும் செய்யலாம். யார் செய்கிறீங்களோ உடையவர், அதாவது எஜமானர். இப்போ வீட்டு இப்போ நீங்கள் தான் செய்ய போகிறீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்துக்கலாம், குழந்தை நட்சத்திரத்தை எடுத்துக்கலாமான்லாம் செய்யலாம். அது வந்து நம்ம தர்மமாக செய்கிறதுக்கு எதை வேணாலும் செய்யலாம். இது வந்து நமக்கு ஒரு வீடு தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் வேணுன்றதுனால ஜென்ம நட்சத்திரத்துக்கு செய்யலாம். இல்லைன்னா அதெல்லாம் தெரியலன்னா நேராக பரணி நட்சத்திரத்தை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அன்னைக்கு இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு அற்றனை அனுகூலமும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த தேவதா இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி கற்பூரம் ஏற்றுறதும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம். நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.